ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணி என்எஸ்என் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கனெக்ட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி என்எஸ்என் தமிழ் அவங்க பிரதீப். நம்ம சேனலில் வழக்கம் ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் ஆயிருக்க ஆப்ஸை பற்றி பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் கரண்ட்ல எந்தெந்த ஆப்ஸ் ஒர்க்கிங்கில் இருக்குது, எந்தெந்த ஆப் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸ் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். தென் அதோடு சேர்த்து ரெண்டு நியூ ஆப்ஸ் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆப்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஆடியோ புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பை ஸ்டாக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு டீசெண்டான ஆப் தான். ஸோ அதை பற்றி பார்க்குறது முன்னாடி கரண்ட்ல எந்தெந்த ஆப்ஸ் ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே கரண்ட்டில் வந்து இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்குது உங்களுக்கு. ஸோ பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக ஸ்டாப் ஆக போகிறது அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு ஆப்பு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஆப்ஸ்லாம் லான்ச் ஆகி ஒரு 12 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒரு நாளைக்குள்ளே பேமெண்ட் வந்து நிறுத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ வந்து உங்களுக்கு பேமெண்ட் பக்கத்தில் இருக்குன்னா மட்டும் இதை வந்து கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணி அந்த பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டை மட்டும் கொடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே ஒர்க் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் இங்கே இருக்கிற ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இன்னும் ஒரு 5-10 நாள் வரைக்கும் கூட கரெக்டாக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும், லாங் டைம் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது ஒரு 15 நாள் அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கிட்ட வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி ஆப்ஸ் தான். ஸோ இது 5 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கிட்ட பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. தென் இந்த ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 1 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ கம்ப்ளீட் ஆகிற நிலமையில் ஸோ அதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ஒர்க்கிங்கில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் இப்போ இந்த இது ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதில் இருக்கிற ஆப்ஸ் இதை வந்து நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கரெக்டாக சொன்னோம். நேற்றுக்கு சண்டே வருது, சண்டேக்கு அப்புறம் மண்டேலேருந்து பேமெண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத டவுட் தான் சொன்னோம். ஸோ அதனால் அதே மாதிரி கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பேமெண்ட் வந்து யாருக்கும் கொடுக்கல, ஓகேங்களா? சண்டே ரிக்வெஸ்ட்லேருந்து யாருக்கும் பேமெண்ட் கொடுக்கல. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நிறைய ஆப்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு, நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தென் இங்கே ஒரு 2 லைன் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அடிக்கடி நிறைய ஆப்ஸ் ரிமூவ் ஆகிட்டே இருந்திருக்கும் ஒரு 4 நாளாக. ஸோ வந்து நான் எல்லா வீடியோலையும் இடையிலையும் சொல்லியிருப்பேன், நிறைய பேர் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். ஸோ வந்து நான் எல்லாமே ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ரிமூவ் ஆனதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் காட்டியிருப்போம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க இந்த ஆப் கம்பெனி, தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 லைனில் இருக்கிற கம்பெனி ரிப்பீட்டடாக பார்த்திங்கன்னா ஒரே நேம்ஸில் தான் வந்து லான்ச் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த ஆப்ஸில் எதுலையுமே இன்றைக்கி வந்து பேமெண்ட்டும் வரல, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒர்க்கிங்கில் இருக்கிற ஆப் தான், ப்ளே ஸ்டோரில் இன்னும் ரிமூவ் ஆகல தான். பட் இருந்தாலும் இந்த ஆப்ஸ்லையும் இன்றைக்கி வந்து பேமெண்ட் வந்து வரல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து கொஞ்சம் லாஸ்ட்லேயே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசன் தான். ஸோ இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு வந்து அதனால் இந்த கம்பெனி ஆப்ஸில் வந்து நம்ம எதுவுமே எடுக்க போகிறது இல்லை. ஸோ நீங்களும் வந்து எல்லாம் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து வாட்ஸ்அப்பில் அப்புறம் என்னோட டெலிகிராம் குரூப்லேயும் எல்லாத்தையும் கேட்டிருந்தேன். ஸோ எடுக்கலாமே வேணாமே, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. என்ன ரீசன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டாப் ஆகிட்டு இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க, அந்த ஒரு ரீசன் தான். ஸோ அதனால் இந்த ஆப்ஸ் வந்து இனிமேல் நம்ம எடுக்க போகிறது இல்லை. ஒரு 2-3 வாரம் போகட்டும், அந்த கம்பெனி ஆப்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக ஒர்க்காக தான் பார்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 7 ருபீஸ் ஆப்ஸில் இந்த 3 ஆப்பும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து இந்த 3 ஆப்ஸும் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே பேமெண்ட் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நிறுத்திடுங்க, ஒர்க் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ் வந்து இந்த 2 ஆப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இது வந்து இன்னும் லான்ச் ஆனதுலேருந்து ஒரு பேமெண்ட் கொடுக்கல. ஸோ அதனால் இந்த ஆப் வந்து யாரும் ஒர்க் பண்ண வேண்டாம், நிறுத்திடுங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேமெண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பெண்டிங்லேயே தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸை யூஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து எல்லா ஆப்ஸும் எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப் இந்த ஸ்க்ரீனில் இருக்க ஆப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தென் இந்த ஆன்லைன் மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நோ இப்போ தான் நைட்டு வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ எதோட கம்பெனி அப்படின்னா எங்கே ஒரு 3 ஆப் இருக்குல்லையே, ஸோ அதோட 4th ஆப்பாக லான்ச் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் வேணா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் இந்த ஆப்புக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங் அப்லோட் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு இந்த 2 ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஆடியோ புக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த டைப் ஆஃப் ஆப்ஸ். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 2 வாரம் கன்ஃபார்ம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள வந்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 50 வியூஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளிக்கு, அதுக்கப்புறம் 4 இன்ஸ்டால் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 1 வியூ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் 49 இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ப்ளே சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் டைமிங் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த 10 செகண்ட்ஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து ஒரு வியூ கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒவ்வொரு வியூக்கும் இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து 2 பைசா வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 10 வியூ கம்ப்ளீட் பண்ணதுக்கு
அப்புறமா இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு ஒன்று சக்ஸஸ் ஆயிடுச்சு, மணிக்கு 48 ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக 10 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு கிளிக் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு 10 வியூ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு கிளிக் இருக்கு இல்லையா, ஸோ இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த ப்ளே சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூ கேன் டேப்னு வரும், ஃபுல் ஸ்கிரீன் ஆடை பேக் பண்ணிக்கோங்க. இந்த ஆடு இல்லைனா இந்த ஆடு ரெண்டில் எதையா ஒன்று நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் மேலே இருக்க அந்த ஆடை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒரு 30 to 40 seconds நீங்கள் வெயிட் பண்ணிட்டு பேக் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிளிக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். தென் கிளிக் நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 30 seconds கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பேக் போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதேமாதிரி ஒரு கிளிக் வந்து ஒன்று வந்து ரிமைனிங் இருந்தது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த 10 வியூ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு இன்ஸ்டால் வந்து கொடுப்பாங்க. இன்ஸ்டால் அப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ வந்து யூ கேன் டேப்னு மட்டும் ஷோ பண்ணாது, யூ கேன் இன்ஸ்டால்னு சொல்லுவாங்க. அப்பயும் அதேமாதிரி 2 ஆட் இருக்கும், 2 ஆடில் எதாவது ஒன்று கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர் ஆட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் இல்லை, ஆட் இல்லை, இப்போ ஓப்பன் பண்ணும்போது வெப்சைட் ஆடுதுன்னா அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்களுக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கிளிக்குக்கும் உங்களுக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும், தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்ஸ்டாலுக்கும் 1 ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் உங்களுக்கு வந்து 2 பைசா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாக்கெட் பேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். ரீடம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரீடமில் பார்த்தீங்கன்னா மினிமம் ரீடம் 10 ரூபா, உங்களுக்கு வந்து 10 ரூபா வந்தோடனே இதில் ஆட்டோமேட்டிக்காக 10 அப்படின்னு சொல்லி ஃபில் ஆயிரும். நீங்கள் ரிக்வஸ்ட்டுங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு 24 மணி நேரத்தில் பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதேமாதிரி சொன்ன மாதிரி பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் உங்கள் வேலெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பேலன்ஸ் வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க. 10 ரூபா வந்தோடனே மறுபடியும் 10 ஃபில் ஆயிரும், நீங்கள் ரிக்வஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 10 ரூபா ரிக்வஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவோம். அது அவங்களே வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நாள் அது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. தென் அதுக்கு மூலியம் எக்ஸ்டன் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பை டொமைன், இது ஒரு ஆப், இது வந்து காலையிலேயே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம், பட் வந்து வீடியோ போடுறதுக்கு தான் டைம் கிடைக்கல. ஸோ இந்த ஆப்ஸ் டைப்லேயும் நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம், டாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 டாஸ்க் வந்து டெய்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ டாஸ்க் 1 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டாஸ்க் 1க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 24 இம்ப்ரெஷன்ஸ் அதை முடிச்சுட்டு ஒரு இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 இம்ப்ரெஷன் முடிச்சிருக்கேன். ஸோ ரிமைனிங் 22 இருக்குது. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன் ஆட் வரும், அதை பேக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் அதிகபட்சமாக டைமிங் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இந்த 10 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆகும். இதுக்கு வந்து இந்த ஆப்பில் 2 பைசா வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் 22 இருந்தது, இப்போ வந்து ரிமைனிங் 21 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 24 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த இன்ஸ்டால் எப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்கிரீனாட பேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 24 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், கீழே ஒரு பேனர் ஆட் வருது இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிற ஆடாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்பில் கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜில் போய்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒன்று சில டைம்ஸில் வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகாது, சில டைம்ஸில் அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த டைமில் புது ஆப்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லை அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்ஸ்டாலில் விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 24% செகண்ட் டாஸ்க்கில் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கிளிக்குங்கிறப்ப எந்த ஆடு வந்தாலும் சரி, 24 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற பேனர் ஆடில் எதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜில் போயிட்டு ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு கிளிக் கம்ப்ளீட் ஆகிடும். ஒவ்வொரு கிளிக்குக்கும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50 பைசாலேருந்து ஒரு 80 பைசா வரைக்கும் கொடுப்பாங்க. இன்ஸ்டால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? தென் வந்து வேலெட் அப்படிங்கிறது போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்க முடியும். தென் வித்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும். இதில் போய்ட்டு உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் இதில் வந்து அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ மினிமம் ரீடம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் 5 ரூபா தான். ஸோ ஒரு நாளைக்கு உங்களால் செல்ஃப் எண்ணிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாலேருந்து 6 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே நாளில் நீங்கள் வந்து அது பேமெண்ட் கொடுத்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் எடுத்துக்கலாம். 5 ரூபானே நீங்கள் 5 ரூபா தான் கொடுக்கணும் இல்லை, 5 ரூபாய்க்கு மேலே 6 ரூபா இருந்தாலும் சரி, 7 ரூபா இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ இருக்கோ அது வந்து நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 10 ரூபா ரிக்வஸ்ட், 15 ரூபா ரிக்வஸ்ட் அப்படின்னு மாற்றுவாங்க. பட் அது வரைக்கும் ஆப் வந்து ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நாள் 5 நாள் அவ்வளோதான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 2-3 பேமெண்ட் மட்டும், 5 ரூபாங்கிறதுனால ஒரு 4 பேமெண்ட் வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 5 ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அதோட பேமெண்ட் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனலில் இந்த மாதிரி எத்தனை ஆப் எந்தெந்த ஆப்ஸ் வருது, எத்தனை நாள் ஒர்க் ஆகும், எவ்வளோ பேமெண்ட் எடுக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும், எந்தெந்த டாஸ்க் ஒர்க் ஆகும், எந்தெந்த டாஸ்க் ஒர்க் ஆகுதுன்னு எல்லா டீட்டெயிலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவில் ஏதாவது அப்டேட்ஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.